வணக்கம் நேர்லே, மீண்டும் இந்த சினிமாவுக்கு 100 வயசு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 1963 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருஷம் சிவாஜி நடிச்ச நிறைய திரைப்படங்கள் ஹிட் ஆச்சுங்க, அதை பத்தி பார்க்கலாமா? சிவாஜியின் சொந்த நிறுவனமான கமலா பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த படம் அன்னை இல்லம். இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமா அமைஞ்சது. அடுத்தது கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பில் அவரும் ஒரு முக்கிய வேடமேற்று நடித்து வெளிவந்த படம் ரத்த திலகம். இந்த படம் சீன இந்திய போரை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜியுடன் நடிகர் திலகம் சாவித்திரியும் நடித்திருந்தார்கள். இந்த படத்தை இயக்கியவர் தாதா மிராசி. அடுத்த படம் கல்யாணியின் கணவன். காமெடியும் சஸ்பென்ஸும் கலந்த இந்த படமும் ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்துல சிவாஜி, சரோஜதேவி, ரங்கராவ் இன்னும் பல நடிக நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. படத்துல பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட். பெரிய உங்களை கூப்பிடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? வெளியே தெரிஞ்சா இவளை எவனாவது கட்டிக்குவானா? அப்படி செய்ய மாட்டேங்க. அவங்க இருக்கிற பக்கம் கூட இனிமே திரும்பி பார்க்க மாட்டேங்க. மனசுல என்ன நினைச்சுக்கினேன், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கேட்டா மன்னிச்சுக்கோங்க, பார்க்க மாட்டேன். இது என்ன சாதாரணமான விஷயமா? ஏன்னா நீங்க எங்கிட்ட அப்பவே சொல்லிருக்க கூடாது. இந்த பயல பிச்சு பிச்சு உதறி இருப்பேன். அவன் தம்பி, அதான் தப்பா போச்சு. இப்பதான் என்ன, இவனை சும்மா வரக்கூடாது. தப்பா முதல்ல உன்னை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்றேன். சரி சார், இவ்வளவு நாள் என்ன உங்க சொந்த மகன் போல காப்பாத்துறீங்க, அதை நான் என்னன்னைக்கு மறக்க மாட்டேன். போயிட்டு எங்க போற? அவ்வளவு சுலபமா தச்சுட்டு போலாம் பாக்குறியா? இந்த பா, அடுத்த வெள்ளிக்கிழமை இவ கழுத்து ஒரு தாலி கட்டி ரெண்டு பேருமா போடி. எல் வி பிரசாத் இயக்கத்துல சிவாஜி நடிச்சு வெளிவந்த இன்னொரு வெற்றி படம் இருவர் உள்ளம். இந்த படத்துல சிவாஜி ஒரு பிளேபாய் கேரக்டர் பண்ணிருப்பாரு. சரோஜா தேவி அவருக்கு ஜோடியா பண்ணிருப்பாங்க. இன்னும் இந்த படத்துல எஸ் வி ரங்கராவ், எம் ஆர் ராதா இப்படி பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. கே வி மகாதேவனோட இசையில பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட். சிவாஜி பல மாறுபட்ட வேடங்களில் நடித்து வெளிவந்த படம் குங்குமம். இந்த படத்தை ரெட்டையர்களான கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியிருந்தார்கள். படத்தில் சிவாஜியுடன் விஜயகுமாரி, SSR, சாரதா, நம்பியார், பண்டரிபாய் இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. அம்மா, தயவு செய்து எனக்கு ஒரு கிழிஞ்ச புடவையும் ஜாக்கெட் இருந்தா கொடுக்கறீங்களா? கொடுக்கறேன்ப்பா. தம்பி, ஏதாச்சும் கொஞ்சம் சாத்து போறியா? ஆகட்டும்மா, ஆகட்டும். பாப்பா, என்ன நீ ஒரு பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு வெக்கமா இருக்கு. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் யாரும் தெரியுமா? தயா என்ன உங்களுக்கு சந்தேகம்? எங்க வந்த, எங்க போற, யாருன்னு ஊர் என்ன சொல்லு.
இம்புட்டு கேள்வி ஒரே தெரியா கேட்டா எப்படி பதில் சொல்றது? ஒண்ணு ஒண்ணு ஒன்னா கேளுங்க. முதல் கேள்வி எங்க வந்த? சாய குடிக்க வந்த. ரெண்டாவது கேள்வி எங்க போறேன்? வீட்டுக்கு போறேன். யார் வீடு? எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். அக்கா வீடு எங்க இருக்கு? மச்சான் வீட்டுல இருக்கு. மச்சான் வீடு எங்க இருக்கு? மச்சான் வீட்டுலதான் அக்கா இருக்கு, அக்கா வீட்டுலதான் மச்சா இருக்கு. ரெண்டு வீடு ஒண்ணுதான். ரொம்ப நேரம் வீணா போச்சு. சரி, நான் அந்த பக்கம் போறேன். நீங்க இந்த பக்கமா? ஒரு தெரு கூட பாக்கி இல்லாம உங்களை ஜாக்கிரதை கவனிச்சுக்கணும். எஸ் சார். பி கேர்ஃபுல். நம்ம நாட்டுல எங்கயா நல்லவன் இருக்கா? பாவம் அப்பாவி பசங்க, பேச்சுக்கு பயங்க காசு கொடுக்குற பசங்க இந்த ஒரு நாட்டுலாம் கிடக்குறானுங்க. ஆச்சு, ரெண்டு நாளைக்கு ஆச்சு, குடிய ஆச்சு, சோறும் ஆச்சு. யாரு நீங்க? நானு ரோட்ல போறவனுங்க. எந்த ஊரு? ஊரு அப்படி ஒண்ணும் ஊர் இல்லைங்களே. பேரு உனக்கு இல்லையா? பேரு ரிப்பேர். உடுபால்ஸ். நீ இங்கே வந்துட்டியா? நீ மரியாதையா போக மாட்டேன். உடுபால்ஸ் நீ? இது நம்ம மஸ்தா, நம்ம சைத்தியக்கார மஸ்தா. பாவ ராத்திரி பூரா தூக்கம் பிடிக்காம தெரு தெருவா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது சும்மா நான் தான் அடிக்கடி வந்து இதை ஆடி பாடி சந்தோஷப்படுத்துறேன். இல்ல மஸ்தா. ஏண்டி நானா பைத்தியக்காரன்? ஏ பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்து வெளிவந்த மாபெரும் வெற்றி படம் பார் மகளே பார். இந்த படத்தில் சிவாஜி நடிப்பின் உச்சிக்கே போய்விடுவார். தந்தைக்கும் இரண்டு மகள்களுக்கும் இடையான பாச போராட்டம்தான் படத்தின் கதை. படத்தில் சிவாஜியுடன் சௌகார் ஜானகி, ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, முத்துராமன், விஜயகுமாரி இன்னும் பல நடிகர்கள் நடித்திருந்தார்கள். ரொம்ப படிச்சவர்கள். உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன வெளியில போன? இப்படி ஒரே அடியா உதாசீனமா நடந்துக்காங்க. அழைப்பு இல்லாம வந்து தப்பு. அதுக்காக உன் பழைய சிநேகிதங்கிற முறையில தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு சொல்லிட்டேன். பேசுறேன் எல்லாம் எனக்கும் புரியும்ப்பா. நான் ஒண்ணு முட்டாள சிவா. ஓட வண்டியில ஏறும், ஒரு நாளைக்கு வண்டியும் ஓடத்துல ஏறும். இப்படி வழிய மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கே, என் கௌரவம் என்ன ஆகிறது? அப்படின்னா நீ என்கிட்ட பேசுறதே உனக்கு கௌரவ குறைச்சல்னு சொல்றியா? ஃபூல் மாதிரி பேசுறேன். பேசாம உட்காரு, எல்லா படம் பேசிக்கிறேன். மாற போகுது. என்னடா பெரிய மாறத்தை கண்டவன் நீ? பேசாதே. நன்றி கேட்டவனே. உன் குடும்பத்துக்கு நான் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கேன் அதையெல்லாம் மறந்துட்டு என்ன எவ்வளவு கேவலமா நினைக்கிறேன். எவ்வளவு கௌரவ குறைச்சலா பேசுறேன். கௌரவமா கௌரவம்? குடும்ப கௌரவம் எந்த லட்சத்துல இருக்கு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அதோ பா அண்ணா. சந்திரா, இந்த ரெண்டு பொண்ணு உன் சொந்த மகன் யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன? உன் மனைவி கூட தெரியாது. உன் மனைவிக்கு என்ன? இந்த உலகத்துக்கே தெரியாது. ராமா, என்ன பேசுற? பண்ணிடுவேன். அங்க என்ன கேட்கற? நான் சொல்றேன், உனக்கு பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தை. நர்சிங் ஹோம்ல நாட்டியக்காரி சுலோச்சனாவுக்கு பிறந்த பெண் குழந்தையும் உன் குழந்தையும் ஒன்னா சேர்ந்து அடையாளம் தெரியா போச்சு. அதோ பா. சினிமா நிறைய வெற்றி படங்களை கொடுத்துச்சுங்க. ஆனந்த ஜோதி படத்துல எம்ஜிஆர், தேவிகா இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, கமல்ஹாசனும் இதுல குழந்தை நட்சத்திரமா எம்ஜிஆரோட நடிச்சிருந்தாரு. உங்களை போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்களே, இப்ப பார்த்தா ரொம்ப ஆபத்து. இப்ப என்ன செய்யறது? போலீஸ்காரங்க என்ன பிடிச்சு தூக்கு மேடைக்கு வேணும்னாலும் அனுப்பட்டேன்.
ஊர் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஜோதி, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் மேலையா சந்தேகப்படுறீங்க? கனவுல கூட நான் உங்களை தப்பா நினைச்சதே இல்லை. அது போதும் ஜோதி, எனக்கு அது போதும். ஜோதி, நான் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய போன போதுதான் அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டு உன் முன்னால குறைகாரனா நிக்கிறேன். ஜோதி, நான் உண்மையிலேயே குற்றமற்றவனாக இருந்தாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு எதிரா இருக்கு. இந்த கொலையை நான் தான் செய்தவன் என் பேரை யார் உபயோகப்படுத்தினாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜோதி, எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கா? அவ எப்போது உங்க நினைவாவே இருக்கா. உங்களை பத்தி யார் தப்பா பேசினாலும் அவரால் பொறுக்கவே முடியல. உண்மைதான் ஜோதி, குழந்தைகள் மனசே அப்படித்தான். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, குழந்தைகளும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அதுலயும் பாலுவுக்கு என் மேல உயிர், அவனால எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும்? அடுத்து வந்த பெரிய இடத்து பெண் படத்தை டி ஆர் ராமண்ணா இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா சரோஜாதேவி நடிச்சிருந்தாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் ஆச்சு. பிற்காலத்துல இந்த படத்தோட கதையை தழுவியே தமிழ்ல நிறைய ஹிட் படங்கள் வந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து டி யோகானந்த் இயக்கத்தில் பரிசு படமும் எம்ஜிஆருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. இதுல சாவித்ரி இவரோட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. கே வி மகாதேவனோட இசையில இந்த படத்திலயும் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. நாய்க்குட்டி துரத்தி வர்றதுக்காக இப்படி பயந்து ஓடியாரு? யார பார்த்த நாய்க்குட்டிங்களே? அகில உலகம் புகழும் ஆடும் பாடும் ஓடும் புதுமை நிறைந்த புண்ணிய சத்தத்தின் மேனேஜர் 300 கூண்டு மூணா பிரிச்சு தனித்தனியா தூக்கி மூன்று உலக தரைக்கும் புதுமையான பேரை வாங்கி கரடி காட்டுப்பன்றி காண்டா மிருகங்களை நடுங்க வைக்கிற ரிங் மாஸ்டர் தங்களுடைய 10 பர்சனல் அண்ட் பிரைவேட் அசிஸ்டன்ட் பிட்டிங் மாஸ்டர் மிஸ்டர் ஜிம்மி. ஐயோ, ஜிம்மி வந்துச்சே. நடிக்கிறேன்
ஆமா என்கிட்ட வந்து ஆவும் எல்லாம் மிரட்டுறியே இந்த ஸ்லேஷ் குச்சியை பார்த்து எப்படி பயந்து ஓடி வர்ற யோ அஞ்சு ரூபாய் நான் ஒண்ணு பயந்து ஓடி வரலையா நீ வந்த உடனே படகுல அங்கே எங்கேயும் போகணும்னு சொல்லுவியே அதுக்காக சாவி எடுத்துக்கிட்டு வந்தேன் இதே வருஷம் ஜெமினி கணேசனுக்கு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த கற்பகம் படம் வெற்றி படமா அமைஞ்சது. பின்னாளில் புன்னகை அரசி அப்படின்னு பேர் வாங்கின கே ஆர் விஜயாவும் இந்த படத்துலதான் அறிமுகமானாங்க. இந்த படத்துல இவங்களோட நாகையா, சாவித்ரி, முத்துராமன், ஷீலா, எம் ஆர் ராதா, ரங்காராவ் இப்படி நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில பாடல்கள் அனைத்துமே தேன் மழை பொழுத்தியேற்ற தயாரித்த காட்டு ரோஜா படம் எஸ்எஸ்ஆருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. படத்தில் எஸ்எஸ்ஆருக்கு ஜோடியாக பத்மினி நடித்திருந்தார். படத்தில் வரும் தங்கவேலு நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைப்பார். மாடர்ன் தியேட்டர்ஸின் ஆஸ்தான இசையமைப்பாளரான வேதா படத்திற்கு இசையமைத்திருந்தார். கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பில் வெளிவந்த வானம்பாடி படம் எஸ்எஸ்ஆருக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தது. அடுத்து ஏசி திருலோகச்சந்திரன் இயக்கத்தில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த நானும் ஒரு பெண் படமும் வெற்றி படமாக அமைந்தது. இதில் எஸ்எஸ்ஆருடன் விஜயகுமாரி, ரங்காராவ் மற்றும் பல நடிகர்கள் நடித்திருந்தனர். இந்த படத்திற்கு சுதர்சனம் இசையமைத்திருந்தார். சரி நேயர்களே, இதுவரைக்கும் 1963 ஆண்டு வெளிவந்த படங்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.